நற்செய்திகளில் தோமா, மார்க்கு, மத்தேயு, லூக்கா ஆகிய ஒத்தமைவு நற்செய்தியாளர்கள் தோமாவின் பெயரை குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் தோமாவின் செயல்பாடுகளை குறித்து நாம் யோவா நற்செய்தியில் மட்டுமே வாசிக்கின்றோம். இயேசுவின் பணிவாழ்வில் சில முக்கியமான நிகழ்வுகளில் தோமாவையும் இணைத்து நாம் காண்கின்றோம். அவற்றில் முதல் நிகழ்வாக லாசர் இறந்ததை அறிந்த இயேசு, வாருங்கள் மீண்டும் யூதேயாவிற்கு செல்வோம் என்று தம் சீடர்களிடம் கூறினார். அப்போது அவர்கள், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு செல்கிறீரா என்று கேட்டார்கள். அப்போது தோமா சீடர்களை நோக்கி, வாருங்கள் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று கூறியதாக நாம் வாசிக்கின்றோம். இரண்டாவது நிகழ்வாக இயேசு தனது இறுதி ராவுணவு வேளையில் தாம் விண்ணுலகிற்கு செல்வது குறித்து மறைப்பொருளாக பேசிக் கொண்டிருந்த பொழுது தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கு செல்கிறீர் என்று எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் செல்லும் இடத்திற்கான வழியை நாங்கள் எவ்வாறு தெரிந்து கொள்ள இயலும் என்று கேட்டார். அவருடைய கேள்விக்கு பதிலாகவே, நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்று இயேசு கூறியதாக நாம் வாசிக்கின்றோம். மூன்றாவது நிகழ்வாக இறந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டதாக மற்ற சீடர்கள் தோமாவிடம் கூறிய போது, தோமா அவர்களிடம், ஆணிகளால் அவரது கைகளில் ஏற்பட்ட தழும்பில் என் விரலை இட்டு அவரது விலாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்று உண்மையை தெளிவுபடுத்த கூறியதை நாம் வாசிக்கின்றோம். இறந்து உயிர்த்தெழுந்த இயேசு தோமா முன் தோன்றி, இதோ என் கைகள், இங்கு உன் இரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா ஆண்டவரிடம், என் ஆண்டவரே, என் கடவுளே என்றார். அப்போது இயேசு அவரிடம், நீர் என்னை கண்டதால் நம்பினாய், என்னை காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். திபேரிய கடல் அருகே தம் சீடர்களுக்கு இயேசு காட்சி அளித்த போது யோவான், பேதுரு ஆகியோரிடம் தோமாவும் இருந்ததாக யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 30 35 முடிய, அவர்கள், நாங்கள் கண்டும் உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர், எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவரிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்த உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போது தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவரிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். இரக்கத்தின் ஊற்றேயும் இறைவா, இதோ இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நோய் அற்றவருக்கல்ல, நோய் உற்றவருக்கே என்று கூறிய ஆண்டவரே, இதோ எம் பங்கில் உள்ள ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆசீர்வதியும், அவர்கள் மேல் இரக்கம் வையும், உம் கரம் அவர்களை தொடட்டும், உம் வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். இதோ இந்த நேரத்தில் உலகையே அச்சுறுத்து கொண்டிருக்கும் கொரோனா என்ற வைரஸினால் வாழ்வை இழந்திருக்கும் ஒவ்வொருவரையும், தங்கள் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் இழந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உம் கரத்தில் ஒப்படைக்கிறோம்.
அவர்களுக்கு நீரே மன ஆறுதலையும் நம்பிக்கையும் பலனையும் அவர்களுக்கு தந்தருளும். உம் இரக்கம் அவர்கள் மேல் இறங்கட்டும். இதோ இந்த நேரத்தில் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் பலத்தை தந்தருளும். வாழ்க்கை பாதையில் அவளுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிதாசுவின் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென்.